Welcome to WeShine Academy. In the video number February 4th தேதி வரலாற்றில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். February 4th கிரிகோரியன் ஆண்டோட 35th நாள். நிகழ்வுகள். 1789 ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவோட முதலாவது அதிபரா ஜார்ஜ் வாஷிங்டன் ஏகமனதா தேர்வு செய்யப்படுறாரு. 1794 ஆண்டு பிரெஞ்சு குடியரசு அடிமை தொழில சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 1810 ஆண்டு கரீபியன் தீவுகளான குவாண்ட் லூ பிரிட்டானிய கடற்படைகளால் கைப்பற்றப்பட்டிருக்கு. 1834 ஆண்டு இலங்கையோட ஆங்கில பத்திரிகையான சிலோன் அப்சர்வர் முதல் முறையா வெளியிடப்பட்டிருக்கு. 1859 ஆண்டு கிரேக்க பைபிள்ல 4th நூற்றாண்டுல கையெழுத்துப்படி ஒன்று எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1899 ஆண்டு பிலிப்பைன்ஸ் அமெரிக்க போர் ஆரம்பமாகியிருக்கு. 1932 ஆண்டு 2nd உலக போறப்போ சீனாவோட ஹர்பின் நகர ஜப்பான் பிடிச்சிருக்காங்க. 1936 ஆண்டு முதல் தடவையா ரேடியம் இ அப்படிங்கிற செயற்கை கதிராக்க மூலகம் உருவாக்கப்பட்டிருக்கு. 1948 ஆண்டு இலங்கை ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து விடுதலையை பெற்றிருக்காங்க. 1966 ஆண்டு ஜப்பான் போயிங் விமானம் டோக்கியோல விழுந்ததுனால அந்த விமானத்துல பயணம் செஞ்சிட்டு இருந்த 133 பேர் உயிரிழந்திருக்காங்க. 1969 ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவரா யாசர் அரபத் பதவியேற்றிருக்காரு. 1998 ஆண்டு ஆப்கானிஸ்தான்ல இடம்பெற்ற 6.1 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தினால 5000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2003 ஆண்டு யுகோஸ்லாவியா அதிகாரப்பூர்வமா செரிபியா மற்றும் மோண்டெனி குரோ என பெயர் மாற்றப்பட்டிருக்கு. 2007 ஆண்டு ஒளியை மிஞ்சிய வேகத்தில் செல்லக்கூடிய ரஷ்யா இந்திய புரோமோஸ் ஏவுகணை ஒடிசா ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம இதே நாளில் நடந்த பிறப்புகளை பற்றி பார்க்கலாம். 1875 ஆண்டு லூட்விக் பிரான்சில் ஜெர்மானிய இயற்பியலாளர் பொறியியலாளர் பிறந்திருக்காரு. 1893 ஆண்டு ரெமனாட் டார்ட் ஆஸ்திரேலிய தொல்லியலாளர் புதைப்படிவ ஆய்வாளர் உடற்குறியாளர் பிறந்திருக்காரு. 1906 ஆண்டு கிளைக் டோம்பா புளூட்டோவை கண்டுபிடிச்ச அமெரிக்க வானியலாளர் பிறந்திருக்காரு. 1913 ஆண்டு ரோசா பாக்ஸ் அமெரிக்க மனித உரிமை செயல்பாட்டாளர் பிறந்திருக்காரு. 1922 ஆண்டு பீம்சென் ஜோஷி இந்துஸ்தானி இசை பாடகர் பிறந்திருக்காரு. 1943 ஆண்டு பத்மா சுப்பிரமணியன் தமிழக பரதநாட்டிய கலைஞர் பிறந்திருக்காங்க. 1943 ஆண்டு கென் தாம்சன் பி நீரலாக்க மொழியை கண்டுபிடித்த அமெரிக்கர் பிறந்திருக்காரு. 1948 ஆண்டு ராம் பரன் யாதவ் நேபாளத்தோட முதலாவது குடியரசுத் தலைவர் பிறந்திருக்காரு. அடுத்து நம்ம இதே நாளில் நடந்த இறப்புகளை பற்றி பார்க்கலாம். 1742 ஆண்டு வீரமா முனிவர் இத்தாலிய தமிழறிஞர் இறந்திருக்காரு. 1894 ஆண்டு அடோல்ஃப் ஸ்டாக்ஸ் சாக்ஸபோனை கண்டுபிடித்த பெல்ஜியர் இறந்திருக்காரு. 1928 ஆண்டு ஹென்ரிக் லோரன்ஸ் நோபல் பரிசு பெற்ற டச் இயற்பியலாளர் இறந்திருக்காரு. 1974 ஆண்டு சத்யேந்திரநாத் போச்சு இந்திய இயற்பியலாளர் கணிதவியலாளர் இறந்திருக்காரு. 2006 ஆண்டு பீட்டர் ஃப்ரீடன் அமெரிக்க எழுத்தாளர் இறந்திருக்காரு. அடுத்து நம்ம பிப்ரவரி 4th தேதி கொண்டாடப்படுற சில சிறப்பு நாட்களை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 4th தேதி இலங்கையோட விடுதலை நாளாக கொண்டாடப்படுது. இதே பிப்ரவரி 4th தேதி உலக புற்றுநோய் நாளாகவும் கொண்டாடப்படுது.
இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.